ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஆடி வெள்ளியாக இருக்கிறதுனால இல்லை மகாலட்சுமி அலங்காரம் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஐடியா தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து கலசம் மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது செம்போ இல்லை குடமோ, நிறக்குடம் தண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குடமோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது மேலே மா இலையை வச்சுடுங்க. வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அது மேலேயும் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நிறைய காசு எடுத்து போட்டிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் அப்படின்னா, 5 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அந்த 5 ரூபாய் காயின் வந்து இந்த கோல்டு கலரில் இருக்கிற 5 ரூபாய் காயின் உண்டு. அதில் இதை மாதிரி துர்கா ஃபோட்டோ இருக்கிற மாதிரி 5 ரூபாய் காயின் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதை மாதிரி நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி காயின் வந்து ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ காயினும் அந்த துர்கா காயின் தான் ஆக்சுவலி. ஸோ இதை மாதிரி நான் வச்சு அதையும் நான் வந்து அலங்காரத்துக்காக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் மற்ற காசு இருக்கிற காசோடு மிக்ஸ் பண்ணி நான் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்துட்டு ஒரு குட்டி ஒரு லக்ஷ்மி சிலை உண்டு. அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து கொஞ்சம் ரோஸ் பூலாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் லக்ஷ்மி சிலையை வந்து அந்த தட்டு மேலே வச்சுக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு அலங்காரம். ஸோ இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் இன்னொரு அலங்காரம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது என்ன ரீசன் அப்படின்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி குடம் இல்லை அப்படின்னா, நீங்கள் நார்மல் அலங்காரம் பண்ணுறதுக்காக இது. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன தட்டை திருப்பி எடுத்துக்கோங்க. வெத்தலை இருந்துச்சு அப்படின்னா அந்த வெத்தலையை நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி மடக்க வரலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணலாம். பட் வெத்தலைங்கிறதுனால நான் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி சுற்றி அப்படியே வச்சாலே நின்றுக்குச்சது. ஸோ அது மேலேயும் ஒரு பித்தளை தட்டை நீங்கள் முட்டு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே நின்றுட்டே வந்துடும். வெத்தலை வந்து அழகாக வந்து அப்படியே நீங்கள் என்ன விதத்தில் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஷேப்புக்கு வந்து அந்த வெத்தலை வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மட்டும் நீங்கள் மடக்கினாலே போதும். மேக்ஸிமம் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ண வேண்டாம், அது என்னோடய சஜஷன். ஸோ முடியலை அப்படிங்கிறவங்க பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி நான் அந்த தட்டில் எத்தனை வெத்தலை பிடிக்குதோ அத்தனையுமே நான் வந்து இதே ப்ரொசீஜரில் மடக்கி மடக்கி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு இன்னொரு அலங்காரமும் நான் காட்டுறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட சிலை இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்காக சிலை இல்லாதவங்க எப்படி ஆடி வெளியில் நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஐடியாவையும் நான் வந்துட்டு அடுத்து வரப்போகிற இது 3வது செட் ஆஃப் வீடியோலையும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த சேனலோட வந்து ஸ்பெஷாலிட்டி அதுதான், யார் யார்கிட்ட எப்படி எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் வீடியோ போடுவோம். சிலை இருக்குன்னா சிலைக்குள்ளே வீடியோ, ஃபோட்டோ வச்சுருக்கவங்கன்னா ஃபோட்டோ வச்சுருக்கவங்களுக்குள்ள வீடியோ, அதுக்கப்புறமா இல்லை எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வீடியோ கொடுக்கலாம், என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், அதை தான் நாங்கள் யோசிச்சு பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு வெத்தலையிலையும் ஒரு ஒரு பன்னீர் பூவை நான் வைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவே நீங்கள் வைக்கலாம். பட் எல்லோ க்ரீன் காம்பினேஷனுக்கு இந்த ஒயிட் பூ வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஒன்று ஒன்றையும் மஞ்சள் கொம்பும் வச்சுக்கிறேன். ஒரு ஒரு வெத்தலையிலையும் மஞ்சள் கொம்பு வச்சுக்கிறேன். ஏன்னா வெத்தலை வைக்கும் போது நீங்கள் வெறும் வெத்தலையாக மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி அலங்காரம் பண்ணும்போதெல்லாம் வெறும் வெத்தலையாக வைக்கவே முடியாது. ஸோ அதுக்காக நான் மஞ்சள் அலங்காரமும் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மாதிரி ஒரு கிண்ணம் வந்து இந்த வெத்தலைக்கு ஏற்றாப்பில் நல்ல வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஒரு அந்த மஞ்சள் வச்ச இடத்துலையுமே ஒரு ஒரு பாக்குமே நான் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பூ வச்சுட்டு ஒரு நல்ல குங்குமம், குங்குமச்சிமல் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஒரு கிண்ண நிறைய நான் குங்குமம் எடுத்துக்கிறேன். அந்த குங்குமத்தில் வந்துட்டு நான் வந்து லக்ஷ்மியை வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி லக்ஷ்மியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிண்ணம் வச்சு அந்த கிண்ணம் ஃபுல்லாக லக்ஷ்மி நல்ல மஞ்சளில் வந்து நல்ல மஞ்சள் வந்து திக்கான மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் நல்ல இதை மாதிரி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த குங்குமம் ரொப்பி வச்ச அந்த கிண்ணம், அந்த கிண்ணம் மேலே இந்த ஃபஸ்ட்டு முகத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன். பிகாஸ் முகமும் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த கிண்ணம் மேலே வைக்கணும். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குங்குமம் போட்டும் வச்சுக்கிறேன் சாமிக்கு. ஏன்னா வெறுமனையாக வைக்க வேணாம், ஆல்ரெடி மஞ்சள் வேற ஊற்றிருக்கிறதுனால நம்ம குங்குமம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்.
ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த லக்ஷ்மியோட கிண்ணம் மேலே நான் வச்சு அந்த குங்கும கிண்ணம் மேலே லக்ஷ்மியை வந்து நான் வச்சிடுறேன். ஸோ நான் காட்டலை, உங்களுக்கு பார்க்க வச்சதை காட்ட மறந்துட்டேன், பட் ஒரு ஒரு வெத்தலைக்குள்ளேயும் பாக்கும் இருக்குது. ஸோ அடுத்த ஐடியா உங்களுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டு வந்துட்டு நம்ம சாமிக்குன்னு உள்ள தட்டு இருக்கோம் இல்லையா, அதை மாதிரி தட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அரிசியை வந்து இதை மாதிரி நம்ம கிருஷ்ணர் பாதம் வந்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் லக்ஷ்மி பாதமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு போடும் போதே ஒரு எஸ்ஸோட ஷேப்புக்கு ரெண்டு சைடையுமே அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அந்த ஷேப்பு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசியை தட்டிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் போடும் போதே ஒரு எஸ் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வரணுமோ அதை இமேஜின் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ரெண்டு சைடுமே நான் எஸ் மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். நான் ரெடி பண்ணதுக்கப்புறமா ரோஸ் போட பெட்டல்ஸை ஒன்று ஒன்றையும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்து அந்த பாதத்தில் இருக்கிற அந்த கால் விரல்கள் மாதிரி நான் ரோஸ் பூ பெட்டல்ஸை வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இடத்த பொறுத்து நாலு வைக்கிறீங்க அஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களது உங்களோட தட்டோட சைஸை பொறுத்தோ இல்லை ரோஸ் பூவோட பெட்டல்ஸோட சைஸை பொறுத்தோ நீங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தட்டை சும்மா வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த தட்டையும் சுற்றி நான் ஒரு பூ அலங்காரம் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மொத்தம் மூணு ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். லக்ஷ்மிக்கே வந்துட்டு குடம் வச்சு எப்படி வைக்கிறது, குடம் இல்லாதவங்க எப்படி வைக்கிறது, அம்மன் சிலை இல்லாதவங்க எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி மொத்தம் மூணு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த சேனலோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் கடகடனை. இந்த சேனலில் வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் தகுந்தான பூஜா டெக்கரேஷன்ஸ் உங்களுக்கு இந்த சேனலில் நிறையவே இருக்கும். நீங்கள் அப்டுடேட்டாக என்னென்ன ஃபங்க்ஷன் வருதோ அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான பூஜா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு இருக்கும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நாளைக்கு வந்து என்ன பூஜா டெக்கரேஷன் இருக்குது, நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.